இப்போ ஊட்டில பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட் நம்ம எங்க போறோம் அப்படினா கிளென்மார்க் போறோம் இப்போ கிளென்மார்க் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மலகொண்டால இருந்து பைக்காராட வந்துட்டீங்க அந்த ரோட் வழியா தான் போக வேண்டியது இருக்கு அந்த வழியா போனா தான் நம்ம கிளென்மார்க் போறோம் சோ வாங்க பாருங்க पातीना तलकूर वाले पाती नया शूटिंग स्पाट्स वो अधिकमे अगेन पाती पैकार डेम अब पाती सिक्स मैल सेवन मैल अब पाती पैन फारस्ट अब फा पाती नईन ट्रीवे अदक मैं पाती नयन मैल नया शूटिंग स्पाट्स वो वाले पाकल अमिया पाक लाइड पाती पैकार लेक अदा पाती नयन मैल अब इतक इन वन लॉक डाउन नेचुरल ट्रायल अब इत शूटिंग स्पाट मटी अरमान सुनकूल पाती पीपल्स नया रोम अरमें इट वा लिफ्ट तुरु पाती गोडलूर मैसूर बैंगलूर पड़ वाली अंदर पाती ग्लेनमार्क वाली गायस इन पातटक पेर अबरा चिना ग्राम अंद पक वर्क पाती मोस्टा टी एस्टेट मतबड़ी अंत विवसाय मोस्टा पातटर पर पुद அதிகபட்சம் விவசாயம் தான் பண்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட் பொட்டேட்டோ கேபேஜ் அதங்க சில இம்போர்ட்டட் வெஜிடபிள்ஸ்லாம் விவசாயம் பண்றாங்க இது மட்டும் இல்லாம இங்க நிறைய எஸ்டேட்ஸ்லாம் இருக்குது சோ அங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எஸ்டேட்ல போய் வேலை பார்க்கறாங்க ஓகே गाइस இப்போ இந்த ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா 6th and 9th மைல் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த வழியா தான் நம்ம அது போணும் வாங்க போய் பார்க்கலாம் பைக்காரலிருந்து கிளென்மார்க் அந்த ரோட் வழியா வந்தோம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட் நீங்க பார்க்கலாம் இந்த ஸ்பாட்டுக்கு என்ன பேர்னு பாத்தீங்கன்னா தாரா நாடு வந்து அங்க தான் இந்த பிளேஸ் இருக்குது இப்போ பைக்கார வழியில வந்து பாத்தீங்கன்னா 7th 9th மைல்ல பாத்துப்பீங்கங்களா சோ அதே மாதிரி தான் எங்க இருக்குது இங்க வந்து ஸ்பென் பண்ணலாம் இங்க ஒன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதோ அந்த மாதிரி எதுவும் இல்ல ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இங்க ஸ்பென் பண்றதுக்கு நல்ல பிளேஸா இருக்குது फ्रेंड्स इंब पाक ग्लेनमार्क टी एस्टेट இந்த டி எஸ்டேட் எப்ப ஸ்டார்ட் பண்ண 1958ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆரம்ப காலத்துல இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்ககிட்ட எவ்வளவு இடம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஏக்கர் டி எஸ்டேட் வந்துட்டு இவங்க வெச்சிருந்தாங்க அப்படி தான் இந்த எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இவங்ககிட்ட எவ்வளவு ஏக்கர்ஸ் இருக்குன்னா அது அப்படியே டபுள் ஆகி 500 ஏக்கர்ஸ் டி எஸ்டேட் வந்து வெச்சிருக்காங்க अद मत 400 वर्कर्स वो वर्क पड़ा टी एस्टेट इवें प्डक्शन एंवर पाती की मूल टन टी पउडर वह तयारा मास पाती कट तूर 100 टन वरी प्डक्शन को गैस इंब ग्लेनमार्क वर व पाती कोयल पातम नाला स्पाट अरमिया अंत पक पाती कुछ तेल अब वन और स्माल फॉल्स मारे सो सीरी क्लिप अब वो स्वामी पाती मणभद्र का अमद ना पाक पाता उदा तनी वंदिट्टिरुक्कुदु
ஃபுல் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க இது. பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இங்கே, அந்தளவுக்கு யாரும் அந்த மாதிரி தெரில. சரி ஓகே வாங்க நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிளென் மார்கன் ஹில் வியூ பாயிண்ட். அந்த ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிளென் மார்கன் எஸ்டேட்ஸ் தான். மேலே வரைக்கும் ஃபுல்லாகவே எஸ்டேட் தான் அங்கெல்லாம். இது வந்து ஹில் வியூ பாயிண்ட், இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிளென் மார்கன் லேக். இது பாருங்க அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம டேமுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போக வேண்டியது இருக்குது, ஆனால் இங்கே அலோடு கிடையாது, அங்கே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இபி பர்மிஷன் கொடுத்தா மட்டுமே தான் அங்கே உள்ளே நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு இங்கே வரைக்கும் தான் நம்மளுக்கு அலௌட். ஸோ அதனால் இந்த வியூ உங்களுக்காக பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பிளேஸ் ரொம்ப அருமையாக இருக்குங்க, நீங்களும் இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக வரணும், என்ஜாய் பண்ணணும். இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பாட் இருக்குது, அங்கேயும் போங்க, போய் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள்.